அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கர்த்திக் வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி எப்படியாவது இரவு பனிரெண்டு மணிக்குள் இந்த மூன்று எளிய பொருளை வாங்கி பூஜை அறையில் வைத்து பாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் அருளால் நீங்கள் கேட்ட வரம் அப்படியே கிடைக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி அன்றைய தினம் முறைப்படி பூஜைகள் செய்ய முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் தாந்திரிக முறைகள் மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறது மிகவும் எளிமையான மூன்று நெய்வேத்திய பொருட்களை பூஜை அறையில் வைக்கும் முறை இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணருடைய போட்டோ அல்லது விக்கிரகம் நீங்க வச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க மேலும் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு இன்னும் நிறைய சிறப்பு பதிவுகளை நம்ம சேனல்ல பேக் டு பேக் நம்ம பார்க்க போறோம் உங்களால இதுல என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம் அல்லது குறைந்தபட்சம் ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் செய்தால் கூட போதும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அருளை பூரணமாக நம்மால் பெற முடியும் நம்ம பார்க்க போகும் அந்த மூன்று முக்கியமான பொருட்கள் என்ன அதை வாங்கி எந்த நேரத்துல பூஜை அறையில் வைக்கணும்

பிரச்சனையை நம்ம எடுத்துக்கலாம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்றது அதற்கு அடுத்த நாள் வரக்கூடியது பல வருடங்கள்ல பார்த்தோம்னா அஷ்டமி திதி ஒரு நாள் வரும் அதற்கு அடுத்த நாள் ரோகிணி நட்சத்திரம் இருக்கும் சோ உங்களுடைய வழக்கம் எதுவோ அந்த நாளில் நீங்க கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடலாம் பொதுவாக நம்முடைய வீடுகளில் பார்த்தோம்னா கோகுலாஷ்டமியை தான் நம்ம பிரதானமாக எடுத்துப்போம் கோவில்களில் தான் இந்த ரோகிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளை கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுவாங்க சில பேருக்கு பார்த்தோம்னா கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடும் பாரம்பரிய வழக்கம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் அப்படிப்பட்டவங்க நீங்க கோகுலாஷ்டமியை எடுத்துக்கலாம் அடுத்ததாக நீங்க போன வருடம் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்த இன்னொரு முக்கியமான கேள்வி இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை பழக்கம் இருக்கிறவங்க தான் கொண்டாடணுமா அல்லது எல்லாருமே கொண்டாடலாமான்னு கேட்டீங்க தீபாவளி நோன்பு வரலட்சுமி விரதம் காரடையான் நோன்பு போன்ற சில முக்கியமான விரதங்கள் பூஜைகளை தாங்க வழக்கம் இருக்கிறவங்க செய்வது நல்லது ஆனால் கிருஷ்ண ஜெயந்தியை பொறுத்த வரைக்கும் வழக்கம் இருக்கிறவங்க தான் செய்யணும்னு கிடையாதுங்க அனைவரும்

ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை அஷ்டமி திதி இருக்குங்க கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தின்னு எதுவாக இருந்தாலும் மாலை நேரத்தில் கொண்டாடுவது தாங்க மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா கோகுலாஷ்டமியை கொண்டாட போறவங்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஏழு மணிக்கு பிறகு கொண்டாடுவது உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும் அது சிறப்பானதும் கூட இதை தாண்டி அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் சேருகின்ற இரவு நேரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த வருடம் நமக்கு கிடைக்கும் கிடைக்குதுங்க அந்த சிறப்பான நேரம் எப்பன்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தோரு நிமிடங்கள் முதல் இரவு பதினோரு மணி வரை இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம கொண்டாடலாம் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரம் என்னன்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறு திங்கட்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நிமிடங்கள் முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இரவு எட்டு மணி ஐம்பத்தி நிமிடங்கள் வரை ரோகிணி நட்சத்திரம் இருக்குங்க சோ ரோகிணி அடிப்படையாக வைத்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட போறவங்க ஆகஸ்ட் இருபத்தி ஏழு மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணிக்குள்ளாக செய்து முடிக்கணும் தவிர்க்கவே முடியாத காரணத்தினால மாலை முதல் இரவு நேரத்துல பூஜைகள் செய்ய முடியாதவங்க நீங்க காலை நேரத்திலும் பூஜையை செய்யலாம் அஷ்டமி திதியை பிரதானமாக வைத்து பூஜை செய்ய போறவங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை பத்து முப்பதுக்குள் நீங்க செஞ்சு முடிச்சிருங்க அதே போல ரோகிணி நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து காலை நேரத்தில் பூஜை பூஜை செய்ய போறவங்க ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை விடியற் காலை நான்கு மணி முதல் காலை ஒன்பது மணிக்குள்ளாக செய்து முடிக்கணும் அல்லது காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணிக்குள்ளாக பூஜையை முடிக்கணும் சோ இப்போ நம்ம பார்த்த டைமிங்ஸ்ல எப்ப வேணாலும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி பூஜைகளை நீங்க செய்யலாம் இப்போ நம்ம பார்க்க போகும் பொருட்களை கூட இந்த டைமிங்ஸ்ல நீங்க வாங்கி வைக்கலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த மூன்று பொருட்களை பூஜை அறையில வைக்க போறவங்க நீங்க ஸ்ரீ கிருஷ்ணருடைய போட்டோ அல்லது விக்கிரகம் வச்சிருக்கணும் அவசியம் கிடையாதுங்க மனதார ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து வைத்தாலே போதும் முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும் பூஜை அறையின்றது தனியாக இருக்கணும்னு கிடையாதுங்க வீட்டில் நீங்க சுவாமி படங்களை எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அந்த இடத்தில் இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களை வைத்தால் போதும் சுவாமி படத்திற்கு பக்கத்தில் இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களை வைப்பதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும் தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க நார்மலாக நீங்க குளித்திருந்தாலே போதும் அன்றைய நாள் முழுவதுமே அசைவ விபத்தை தவிர்ப்பது நல்லது பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இதை செய்ய வேண்டாம் அப்படி இருக்கும் பட்சத்துல வீட்டில் இருக்கக்கூடிய வேறு உறுப்பினர்கள் கிட்ட சொல்லி இந்த நைவேத்தியத்தை நீங்க வைக்க சொல்லுங்க பெண்கள் தீட்டை தவிர்த்து வேறு எந்த விதமான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த நைவேத்திய பொருட்களை நீங்க பூஜை அறையில் வைக்கலாம் தவறு கிடையாதுங்க சரிங்க நம்ம பார்க்க போகும் முதன்மையான பொருள் துளசி தீர்த்தம் துளசியின் மகத்துவத்தை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இந்த துளசி தீர்த்தம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மிகவும் விசேஷம் ஒரு டம்ளர் டம்ளர்ல சுத்தமான குடிக்கும் தண்ணீரை எடுத்துக்கோங்க அதுல இந்த துளசி இலைகளை போட்டு வாய்ப்பு இருக்கிறவங்க அரை சிட்டிக்கு அளவு அதுல பச்சை கற்பூரம் ஒரே ஒரு ஏலக்காய் மற்றும் ஒரு கிராம்பை நீங்க சேர்க்கணும் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு கிடைக்காதவங்க நீங்க வருத்தப்பட வேண்டாம் தண்ணீரில் துளசி இலைகளை மட்டும் சேர்த்து கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து பூஜை அறையில வைத்தாலே போதும் இரண்டாவது பொருள் நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது தாங்க வெண்ணெய் ஒரு சின்ன கிண்ணத்துல வெண்ணையை நீங்க நைவேத்தியம் செய்யணும் மூன்றாவதாக செல்வ வளத்தை கவர்ந்து அவள் நெய்வேத்தியம் இந்த அவளில் பால் கலந்தும் நீங்க வைக்கலாம் அல்லது டைரக்டா ஒரு சின்ன கிண்ணத்திலயோ தட்டிலையோ இந்த அவளை நீங்க நெய்வேத்தியம் செய்யலாம் இப்ப நம்ம பார்த்த இந்த மூன்று பொருட்களையும் நீங்க பூஜை அறையில் வைத்து சர்வம் கிருஷ்ணார்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம்னு மூன்று முறை நீங்க சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா மனதார இந்த நெய்வேத்தியத்தை ஏத்துக்கணும்னு நீங்க வேண்டிக்கோங்க பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் நிறைவேறணும்னு நீங்க மனமுருகி பிரார்த்தனைய செஞ்சுக்கோங்க உங்க பூஜை அறையில ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு இந்த நெய்வேத்திய பொருட்களை நீங்க வைங்க அரை மணி நேரத்திற்கு பிறகு அந்த விளக்கை ஒரு புஷ்பத்தை கொண்டு நீங்க குளிர வச்சிட்டு பிறகு நெய்வேத்தியமாக வைத்த பொருளை பிரசாதமாக நீங்களும் சாப்பிடலாம் மற்றவர்களுக்கும் நீங்க கொடுக்கலாம் வெளியாட்களுக்கு கூட நீங்க கொடுக்கலாம் தவறு கிடையாதுங்க இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான மூன்று பொருட்களை இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்க மனதார நைவேத்தியம் செஞ்சு பாருங்க உங்களுடைய கோரிக்கைகள் தேவைகள் கிருஷ்ண பரமாத்மாவின் அருளால் மின்னல் வேகத்தில் நிறைவேறும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி